வணக்கம், நான் ஆறுமுகசாமி. பிஎஸ்சிஎல் பிரச்சனைக்காக 2017 முதல் முதல்ல டெல்லிக்கு போயிருந்தோம். என்னோட நண்பர் ராம்குமார் தூத்துக்குடியிலேருந்து, ராஜன் அப்புறம் சிவகாசியிலேருந்து சொல்லத்துற சார், பாண்டிச்சேரியிலேருந்து பிடிஆர் சார், தினகரன் சார் எல்லாரும் வந்திருந்தாங்க. எங்களை ஒருங்கிணைச்சு ஜனசக்தி ஃபவுண்டேஷன் மூலமாக மிஸ்டர் சரவணன் மதுரையிலேருந்து வழிநடத்தியிருந்தார். நாங்கள் எல்லாருமே எங்களோட சொந்த காசில் டெல்லிக்கு போயிட்டு வந்திருந்தோம். இது வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இன்றைக்கி மெமரியில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே காட்டிச்சுது. நான் அதை பற்றி எழுதலாம்னு நினச்சிருந்தேன், நேரம் கிடைக்கல. இப்போ அதை பற்றி நாம் பேசலாம். அதில் என்ன வந்திருந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2017 எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் மெமரியில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்ததுன்னு சொல்லி காட்டிருக்கு. அப்போ ஃபுல்லாக வந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் தான் நம்மளோட தகவல்கள் எல்லாமே கொடுக்கறது. அதில் நான் என்ன பதிவாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சிஎல் இந்தியாவில் 5 கோடி மக்களின் பிரச்சனை. அனில் சௌத்ரி பிஎஸ்சிஎல் கம்பெனியின் முன்னாள் டைரக்டர் அவர்களின் அழைப்பின் பெயரில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து பெருந்திரளான களப்பணியாளர்கள் பிஜேபி தலைவர்களை சந்திக்க டெல்லி பிஜேபி அலுவலகம் முன்னால் ஜனவரி 31 காலை முதலே வந்து குவிய துவங்கினார்கள். அவர்களுக்கு என்ன அழுத்தமோ நம்மை நேரடியாக பெருந்தலைவர்கள் சந்திக்கவில்லை. நடந்ததை அப்படியே எழுதி நேரத்தை போக்க விரும்பவில்லை. டெல்லி சென்று பார்த்ததில் என் அறிவுக்கு எட்டிய வகையில் இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் பற்றி எரிகிறது. போராட்டம் என்றால் என்னவென்று இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த தமிழ்நாடு எதுவும் இங்கே நடக்கவில்லை என்பது போல் அமைதி பூங்காவாக இருக்கிறது. காரணம், சீனியர்கள் அன்றி யாருமில்லை பராபரமே. இப்போது சீனியர்கள் எல்லோரும் நம்மிடம் சொல்லும் தகவல், நீதிபதி லோதா தலைமையில் குழு அமைத்தாகிவிட்டது, சொத்துக்களை விற்று இன்னும் ஒரு சில மாதங்களில் பணப்பட்டுவாட ஆரம்பித்து விடுவார்கள் என்பதைத்தான். உண்மையிலேயே மற்ற மோசடி கம்பெனிகள் வழக்கில் இவ்வளவு விரைவான முன்னேற்றம் நடக்கவில்லை. ஆனால் இதனால் மட்டுமே திருப்தி அடைந்தால் நம்மை போல் ஏமாளிகள் யாரும் இல்லை. ஏனென்றால் கம்பெனியின் லோதா கமிட்டி டெல்லி அசோக் ஹோட்டலில் தினசரி ₹1,25,000 வாடகையில் சொகுசு காலை அமர்த்தி செயல்படுகிறது. வாடகையே இவ்வளவு என்றால் மற்ற செலவுகளை நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீதிபதி லோதா எப்போதாவது வருகை புரிகிறாள். இங்கே பணம் கட்டியவனுக்கு பதில் இல்லை. நம்முடைய கம்பெனி கணக்கில் நம் பணம் அவர்கள் செலவுக்கு தாராளமாக கிடைக்கிறது. சுப்ரீம் கோர்ட் சொத்துக்களை விற்று மக்களுக்கு பணம் கொடுக்க சொன்னது சென்ற வருடம் பிப்ரவரியில் 2016. இந்த ஒரு வருடத்தில் கமிட்டியின் செயல்பாடு என்பது 2 முறை கஸ்டமருக்கான அறிவிப்பும் 3 முறை ஏலம் பற்றிய அறிவிப்பு பேப்பரில் அறிவிப்பு கொடுத்தது அண்டு கார்களை விற்று அவர்கள் செலவுக்கான பணத்தை தயார் செய்தது மட்டுமே. இந்தியாவில் உள்ள கம்பெனி சொத்துக்களில் பெரும்பான்மையானவை பல குளப்படிகள். இன்னும் சிபிஐயிடம் இருந்தே பல பத்திரங்கள் கமிட்டிக்கு கிடைக்கவில்லை. கம்பெனியின் உதவி இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா, திருடன் காட்டினால் மட்டுமே ஒழிய வைத்த பொருளை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு பக்கம். இவ்வளவு வில்லங்கங்களோடு இருந்தாலும் அயல் நாடுகளில் நமக்கு தெரிந்தது ஆஸ்திரேலியா ஹோட்டல் மட்டுமே. 7 நாடுகளில் கம்பெனி சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதை விற்றாலே நமக்கு தேவையான பணம் 50% கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்பொழுது நம் மாநிலத்தின் பிரச்சனைக்கு வருவோம். லோதா கமிட்டி ஒரு குறிப்பிட்ட தொகை ஏலம் மூலமாக கிடைத்தவுடன் பணம் கொடுக்க தொடங்குவோம் என்று சொல்லியுள்ளது. ஏலத்தில் விற்பனை நடக்குமா என்பது பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னைக்கு வச்ச கேள்வி இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் தொடருது 3 வருஷமாக. அப்படி கிடைக்கும் குறிப்பிட்ட தொகையை எந்த இடத்திலும் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுப்போம் என்று சொல்லவில்லை. சீனியாரிட்டி என்று நாம் தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கு வரைக்கும் இதுக்கு எல்லாருமே வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு சில உதாரணங்கள் நான் அப்போவே காட்டியிருக்கேன். ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஒவ்வொரு மாநிலத்தின் வணிகம் செய்த சதவிகிதம், அந்தந்த மாநில அரசுகள் கொடுக்கும் அழுத்தங்கள், கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ள அமைப்புகளுக்கான முன்னுரிமை, இன்னும் என் அறிவுக்கு எட்டாத பற்பல காரணங்கள். அதாவது நான் வந்து என்னோடய அறிவுக்கு எட்டின அளவில் அன்றைக்கி நான் இந்த சில காரணங்கள் சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து செவி வந்து வேறு ரூட்டில் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பணம் கெட்டின சதவீத அடிப்படையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே சீனியாரிட்டி அடிப்படையில் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நான் கணித்ததையெல்லாம் விட அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க. இதையெல்லாம் தெரியாமல் குறிப்பிட்ட தொகை என்று உள்ளங்கை அளவு அறிக்கையில் ஒரு வரியில் சொன்னதை பிடித்து நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை வேறு என்பதை உணரும் போது நிலைமை கைவிட்டு போய்விடும்.
பணம் திரும்ப வழங்குவதற்கான எந்த தெளிவான கோப்புகளும் கமிட்டியிடம் இல்லை. எல்லாம் கம்பெனியிடம் மட்டுமே இருந்தது. அலுவலகங்களை அந்தந்த கிளை ஊழியர்களே காலி செய்த போது கடைசியில் நாம் கொடுத்த பாண்ட் எதுவும் தலைமைக்கோ கமிட்டிக்கோ செல்லவில்லை. கமிட்டியிடம் யாரும் நாம் சார்பாக பேச முடியாத நிலை. உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டால் உங்களுக்கு கமிட்டி அமைக்கப்பட்டுவிட்டது, அங்கே செல்லுங்கள் என்று. அங்கே சென்றால் எதையும் காது கொடுத்து கேட்காமல் எதுவாக இருந்தால் நீதிமன்றத்தில் கேளுங்கள் என்று சுற்ற விடுறாங்க. நமக்கு சென்னை செபி அலுவலகத்தில் கிடைக்கும் பதில் போல் நடப்பதை கண்கூடாக கண்ட பின்னாடியே வடமாநிலத்தில் போராட்டம் வலுத்து கொண்டு வருகிறது. இப்போது நமக்கு இந்தியா முழுவதும் போராட்டத்தை ஒருங்கிணைக்க ஒரு பிரபலமான முகம் தேவைப்படுகிறது. அது அனில் சௌத்ரியாக கூட இருக்கலாம். அவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று பராசக்தி வசனம் பேசுவது கேட்கிறது. அவர் நமது கம்பெனியின் பிரச்சனையில் வணிகத்தை நிறுத்திய போது நமக்கு பணம் கொடுக்க வந்த என்ஆர்ஐ கம்பெனி சோலார் திட்டம் கொண்டு வர பிஐசிஎல் கம்பெனி இடம் உதவும் என்ற நோக்கில் வந்தவர். அதற்கு ஆர்பிஐ அனுமதி அளிக்காத காரணத்தால் வருமானமே இல்லாத கம்பெனியில் 1.5 வருடங்கள் இருந்து செலவு செய்த நபர். அதனால் பல நெருக்கடியில் இருக்கலாம். இது வந்து என்னோட யூகம். நாங்கள் சென்று அறிந்த வகையில் இந்தியா முழுவதும் வாடிக்கையாளர்கள் நெருக்கடி அதிகமாகி வந்தால் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பணம் கொடுப்பதற்கு புதிய வழிகாட்டுதலை வழங்க வாய்ப்புள்ளது. கடைசியாக இதற்கான தீர்வுதான் என்ற அந்தந்த பகுதியில் உங்களால் முடிந்தவரை போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று அரசுக்கு பிரச்சனையை தெரியப்படுத்துங்கள். மேற்கொண்டு அனில் சௌத்ரி இந்த பிப்ரவரியில் தமிழ்நாட்டில் 3 இடங்களில் போராட்டத்துக்கு வந்து ஒருங்கிணைக்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அது சேலம், சென்னை, மதுரை என்று பயன்படுத்தி கொள்ளலாம். பிஏசிஎல் ஆறுமுகசாமி திருநெல்வேலி அப்படின்னு போட்டு நான் அந்த போஸ்ட் வந்து நான் முடிச்சிருக்கேன். அன்னைக்கு ஜன்சக்தி ஃபவுண்டேஷன் மூலமாக நான் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட மீட்டிங்களில் வந்து நான் தகவல்கள் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெகட்டிவான தகவல்கள் எல்லாமே தான் வரும். பணம் வந்து இப்போ வராது, உங்களுக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்க, என்னென்ன பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறத நான் அப்போ வந்து எல்லா மீட்டிங்லையும் பப்ளிக்காக வந்து கஸ்டமர்களை கூப்பிட்டு வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் நான் பேசியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து நான் ஓடிக்கிட்டு இருந்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம ஒரு பார்ட்டியாக சேரணும், உங்களை பார்ட்டியாக சேர்த்து உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நான் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் தகவல்கள் சொல்ல வந்திருந்தேன். ஆனால் அது வந்து சில கசப்பான அனுபவங்கள் அடிப்படையில் அதிலிருந்து அதுக்கப்புறம் இது நடக்கலைன்னு சொன்னோடனே பின்வாங்கி ஒரு 1.5 வருஷம் நான் வேறு எந்த விதமான தொடர்புகளும் இல்லை பிஏசியில் அப்படி ஒதுங்கி நின்றதுனால. அதுக்கப்புறம் நான் ஏன் பிஏசிஎல்ஸ் பற்றி நான் தகவல்கள் பேச ஆரம்பித்தேன்னா, எல்லா மக்களுமே இன்றைக்கி யூடியூப்லாம் போய் தகவல்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான தகவல்கள் சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. எல்லாமே தப்பு தப்பான தகவல்கள் வந்துக்கிட்டு இருந்ததுனால தான் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம திரும்ப பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம திரும்ப வந்து யூடியூப்பில் பேச ஆரம்பித்தேன். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நான் வந்து என்னோடய நோக்கத்தில் தெளிவாக இருக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டில் போய் நம்மளோட பிரச்சனைகளை தெரியப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு சரியான முறையில் தீர்வு கிடைக்குங்கிறதுல நான் ஆணித்தரமாக ஃபஸ்ட்லேருந்தே இருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் நான் இன்றைக்கு வரைக்கும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி நம்ம வெளியில் கத்துறது கதறது எதுவுமே வந்து நடக்காது. உச்சநீதிமன்றம் சொன்னால் மட்டும்தான் லோதா கமிட்டி செய்யும், கமிட்டி சொல்கிறது தான் செபி செய்யும். மற்றபடி இதில் வேறு எங்கேயுமே டைரக்ஷன் மாற்றுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனால் நான் என்னோடய குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தோட கதவை தட்டணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பேன். அதை நோக்கி தான் என்னோடய ட்ராவல் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லாட்டா கூட என்னோடய பணத்தை என்னோடய கஸ்டமரோட பணத்தை வாங்குறதுக்காகவே நான் வந்து அதில் செயல்பட்டு தான் ஆகணும். உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று கண்டிப்பாக பிஏசியோட பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுக்கு நான் வந்து அதுக்குரிய வழிமுறைகளை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் அது யார் மூலமாக செஞ்சாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் நம்மளோட குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். அதை நோக்கிய பயணத்தை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது இப்போ நடக்குமா, பிற நடக்குமா, எந்த வருஷம் நடக்கும், யார் மூலம் நடக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு இதுவரைக்கும் ஒன்றும் தெளிவான ஐடியாக்கள் எதுவும் இல்லை. ஆனால் நான் என்னோடய குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக உச்ச நீதிமன்ற கேஸில் மெயின் கேஸில் நம்ம ஒரு பார்ட்டியை சேர்ந்து நம்மளோட பிரச்சனையை தெரியப்படுத்தணுங்கிறது தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய குறிக்கோளை நான் நிறைவேற்றி காட்டுவேன். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. பிரச்சனைகள் இப்போ போய்கிட்டு இருக்க கோணத்தில் போனால் இன்னும் நாட்கள் அதிகமாக ஆகும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதில் நிறைய விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியாமல் இருக்குது.
அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.